கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்பைசியான சிக்கன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நான் இப்போ இதல வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். எப்பவுமே சிக்கனை வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 2 டீஸ்பூன், மைதா 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், chili powder 2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். அப்புறம் கலர் இது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், salt. பவுல்ல நான் எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் 2 hours வந்து நம்ம ஊற வைக்கணும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க, ஏன்னா அதிகமாக ஊற்றுனா அது வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 50 ml தண்ணி ஊற்றுங்க போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. ஓகே, இதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 2 hours நான் இப்படியே விட போகிறேன். நீங்கள் இதில் வந்து ஒரு 1/2 lemon வந்து கட் பண்ணி ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதை நான் இப்போ 2 hours அப்படியே விட போகிறேன். 2 hours அப்புறம் நான் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து இது 2 hours ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டேன். இதில் இப்போ ஆயில் ஊற்றி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து இது 2 hours ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டேன். இதில் இப்போ ஆயில் ஊற்றி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பேன் வச்சாச்சு. இதில் ஆயில் ஊற்றிட்டேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே இருக்க சிக்கன் நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன சூடாயிடுச்சு. ஸோ நம்ம சிக்கனை வந்து தனித்தனியாக இப்படி போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, ரொம்ப டக்குன்னு தூக்கி போட்டோம்னா எண்ணெய் தெளிச்சிரும். ஸோ சேஃபாக போடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை எனக்கு சாஃப்டாக தான் வேணும்னா கொஞ்ச நேரம் அது வெந்ததும் உடனே எடுத்துடுங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அது எங்கேயுமே அடி பிடிக்காது. ஸோ சிக்கனை விட்டு பிரிஞ்சு போகாது, சூப்பராக ஃப்ரை ஆகும். நீங்கள் தண்ணி ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் மாவு போட்டுருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அது எண்ணெயில் சுத்தமாக பிரியாது, சூப்பராக ஃப்ரை ஆகும். ஒரு 2 minutes கழித்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வந்து எல்லா சைட்ஸையுமே வந்து குக் ஆகும். சீரியஸாக காய்ஸ் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது, பயங்கர வாசனையாக இருக்குது. இந்த நம்ம ரோட் சைட் சிக்கன் பக்கோடா ஷாப்பில் சாப்பிட்ற போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அதே மாதிரி நல்லா சும வாசனையாக இருக்குது. இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். செகண்ட் ரவுண்ட் போட்டாச்சு. ஸோ நான் மொத்தமாக குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு நான் எப்படி வந்துருக்குன்னு காமிக்கிறேன். டெஃபினட்டாக தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது. இனிமேல் நம்ம ரோட் சைட் போய் சாப்பிட்ணும், அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ணும்னு அவசியமே இல்லை, நம்மளே வீட்டில் குக் பண்ணி சாப்பிடலாம். இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றதை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காய்ஸ் ஃபைனலாக நம்ம செஞ்சிட்டோம். எக்ஸாக்டாக நம்ம வந்து கடையில் வாங்குகிற அதே சிக்கன் பக்கோடா டேஸ்ட் வரும், கொஞ்சம் கூட டிஃபர் ஆகாது. நம்ம வீட்லேயே செய்யலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. சிக்கன் மட்டும்தான் வெளியே வாங்கணும், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சி சாஃப்டாக இப்படி வந்திருக்கு பாருங்கள்.